வணக்கம், வெல்கம் டு சார்லஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு சார்லஸ் கிச்சனில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாகக்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏன்னா இது கசக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த பாகக்காயையும் கசக்காமல் சமைக்கலாம். பாகக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம குடலில் உள்ள அந்த புழு பூச்சிகள் அந்த இதெல்லாம் பாகக்காய் சாப்பிட்டா அது போயிடும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அந்த குடற்புழுக்களை இது அழிக்க வல்லது. அதோட சுகர் பேஷண்ட்ஸு பாகக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த பாகக்காயையும் நம்ம கசக்காமல் சமைச்சு சாப்பிடலாம். இது பாகக்காய், அரை பாகக்காய் எடுத்து அதில் உள்ள அந்த கொட்டையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடையில் உளுந்த பருப்பு, மிளகு, சிறுஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுட்டு பொரிஞ்ச உடனே இந்த பாகக்காயை கொஞ்சம் நல்லாவே வதக்கிடணும். பாகக்காய் வதங்க பின்னாடி தான் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்க்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டேன். இது நல்லா மசிய வேகணும். நல்லா மசிய அந்த தக்காளி வந்து நல்லா மசிய வெந்த பிறகு இதில் உப்பும் போட்டுட்டேன். உப்பு போட்டால் தான் காய் நல்லா வதங்கும். உப்பு போட்டுட்டேன். நல்லா மசிய வெந்த பிறகு, நல்லா வெந்த பிறகு இதில் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் புளி, ஏற்கனவே தக்காளி பழம் போட்டிருக்கோம். இந்த புளி போட்டால் தான் அந்த பாகக்காயில் உள்ள கசப்பை வந்து அதை எடுத்துடும். இதை நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நான் ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா மசிய வெந்துருச்சு. கொண்டக்கடலை, கருப்பு சுண்டக்கடலை இல்லை கருப்பு கொண்டக்கடலை இதை போட்டு இது 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த குழம்புல போட்டுடணும். இந்த பாகக்காயோடு சேர்ந்து வேகும்போது இந்த கொண்டக்கடலையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாகக்காய் கசக்கவே கசக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரை, ஏதோ ஒரு இது வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் போட்டோம்னா அந்த உப்பு புளிப்பு கசப்பு அதோடு சேர்த்து இந்த இனிப்பையும் போடும்போது அது இந்த குழம்பு வந்து அவ்வளவு சுவையாக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த பாகக்காய் கசக்காது. சூப்பராக நமக்கு அப்படியே தேன் மாதிரி நல்லா கெட்டியாக நல்லா பார்க்குறதுக்கே சாப்பிட தோன்ற அளவுக்கு கசப்பு இல்லாத பாகக்காய் கொண்டக்கடலை கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், வெல்கம் டு சார்லஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி சார்லஸ் கிச்சனில் கசக்காத காய் வச்சு ஒரு குழம்பு ஒன்று பண்ணியிருக்கேன். அது என்ன காய் என்ன குழம்புங்கிறத வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப சத்தான காய், கசக்காத காய், பார்த்தாலே சாப்பிட தூண்டுற காய். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம்.